தென்கிழக்கு இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடையே காற்று சுழற்சி நிலவி வருகிறது இந்த வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் அரபிக் கடல் நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த வானிலை அமைப்பால் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பொழிவு இருக்கும் முப்பதாம் தேதியான இன்று திண்டுக்கல் கோவை நீலகிரி கரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மழை துவங்கும் ஆங்காங்கே பரவலாக கனமழை பொழியும் வட தமிழக மாநிலங்களான கடலூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன படிப்படியாக இந்த வானிலை அமைப்பால் ராணிப்பேட்டை வேலூர் ஈரோடு சேலம் திருப்பத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் வாய்ப்பு காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது இதனால் அணைகள் நிரம்பும் என எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை கன்னியாகுமரி தேனி ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மாலை பொழுதில் கனமழை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் எனவே அடுத்து வரக்கூடிய இந்த வானிலை அமைப்பால் விவசாயிகள் அதற்கு போல பணிகளை செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வானிலை மையம் அறிவித்துள்ளது கிடைக்கும் மழைநீரை வீணாக்காமல் சேமிப்போம்